ஒரு அழகான மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்தோட அடிவாரத்தில் ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தை ஒரே ஒரு மனிதர் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தார். அந்த மனிதர் தான் அந்த கிராமத்துக்கே ஒரு முன்னோடியாக இருந்தார். அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இந்த மனிதருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். எல்லாமே நிறைவாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த மனிதருக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஊரிலேயே இவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரர். யார் என்ன கேட்டாலுமே உடனே உதவி செய்வார். இவருக்கு திருமணம் ஆகுது, திருமணமாகி பல வருடங்கள் ஆகுது, ஆனால் இவருக்கு குழந்தை பேர் இல்லவே இல்லை. அவரும் நிறைய வைத்தியங்கள் பண்ணி பார்த்துட்டாரு, நிறைய கடவுள்களை கும்பிட்டு பார்த்தாரு, ஆனால் என்ன பண்ணாலுமே அவருக்கு குழந்தை பேர் இல்லாமலே இருந்துச்சு. இந்த குறை அவருடைய மனசில் ஒரு ஆறாத ரணமாக மாற ஆரம்பிச்சிச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு சமயம் அவங்களுடைய மனைவி திடீர்னு கர்ப்பமாகறாங்க. அடுத்த 10 மாதங்களில் ஒரு அழகான ஆண் மகனை பெற்றெடுக்கிறாங்க. அந்த மனிதர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஏன்னா பல வருடங்கள் தவம் செஞ்சு ஒரு மகனை பெற்றெடுத்திருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா ஊர் மக்களையுமே கூப்பிட்டு, இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம், எல்லாருக்குமே விருந்து ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் யாரும் சமைக்கக்கூடாது, நாளைக்கு எல்லாருமே என்னுடைய வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த ஊரிலேயே ரொம்ப தலை சிறந்த சமையல்காரர்களை வேலைக்காக கூப்பிடுறாரு. அந்த ஊரில் மட்டும் இல்லைங்க, பக்கத்து ஊரில் பக்கத்து நாட்டில் இருந்து பல விதமான ரொம்ப தலை சிறந்த சமையல்காரர்களை வேலைக்காக கூட்டிகிட்டு வராரு. இப்போது இவர் சொன்னது என்னென்னா, அந்த விருந்து ரொம்ப தடமுடலாக இருக்கணும், கிட்டத்தட்ட 100 வெரைட்டி இருக்கணும் அந்த விருந்தில், 100 வகையான சாப்பாடுகளை நீங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரர்களுக்கு ஒரு உத்தரவை போடுறாரு. இப்போ இந்த மனிதர் எதிர்பார்த்தது போலவே அந்த சமையல்காரர்கள் ரொம்ப அருமையாக அந்த விருந்தை தயார் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 99 வகையான சாப்பாடுகளை தயார் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் 1 வகை சாப்பாடை மட்டும் அவங்களால தயார் பண்ணவே முடியலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் போய் கேட்குறாரு. அது என்னென்னா, அந்த வகையான சாப்பாடு 1 வகையான மீனை மட்டும்தான் பயன்படுத்தி செய்ய முடியும், அந்த பர்டிகுலர் வகையான மீன் இந்த ஊரில் கிடைக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களெல்லாம் அனுப்பி விடுறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த மீனை வந்து இவரால் வாங்கவே முடியலை. இது பெரிய குறையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 வகை தயார் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ 99 வகை தான் தயாராகிருக்குது, என்ன பண்ணுறதே தெரியல. உடனே பக்கத்து ஊர்களுக்கு, இவர் இருக்கிற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்களுக்கு ஒரு தண்டூரா போட்டு ஒரு செய்தியை அறிவிக்கிறாரு. இந்த வகையான மீனை கொண்டு வர மனிதர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும், அதாவது அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டூரா போடுறாரு. அது கேட்ட உடனே எல்லா மக்களுமே அந்த வகையான மீனை தேடி அலையிறாங்க. ஆனால் யார் எங்கே தேடினாலுமே அந்த வகையான மீனை கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போ அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு வயதான மனிதர் அவருமே ஏறிக்கு போகிறாரு. அவர் போட்ட வலையில் ஒரு பெரிய மீன் வந்து மாட்டிடுது. அந்த மீன் பார்த்தீங்கன்னா, இந்த செல்வந்தர் கேட்டார் பார்த்தீங்களா, அதே வகையான மீன் தான். அந்த பெரிய மீனை எடுத்துக்கிட்டு போனாவே அந்த விருந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடும். உடனே வேக வேகமாக அந்த வயதான மனிதர் அந்த பெரிய மீனை ஒரு சாக்குப்பையில் போட்டு எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த செல்வந்தர் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. அந்த அரண்மனையை சுற்றி நிறைய வாயர் காவலர்கள் இருக்காங்க. இப்போ இந்த வயதான மனிதர் உள்ளே போகிறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் அந்த வாயர் காவலர் இவரை வந்து அனுமதிக்க மறுக்கிறாரு. உடனே இந்த வயதான மனிதர் அவர்கிட்ட, ஐயா இந்த மீனை பிடிச்சிட்டு வரவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டூரா போட்டிருந்தாங்க, அதனால தான் அந்த மீனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு நான் அனுமதிங்க, நான் உள்ளே போயிட்டு இந்த மீனை கொடுத்துட்டு இந்த சன்மானத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் என்ன சொன்னாலுமே அந்த வாயர் காவலர் கேட்கறதுக்கு தயாராக இல்லை, அவர் உள்ளதுமே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. சரி கொஞ்ச நேரத்தை யோசித்து பார்த்துட்டு அந்த வயதான மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்க ஐயா, நான் உள்ளே போயிட்டு இந்த மீனை கொடுத்த உடனே எனக்கு தகுந்த சன்மானம் கொடுப்பாங்க, என்ன கொடுத்தாலும் சரி அந்த பரிசில் பாதியை உங்களுக்கு கொடுத்துட்றேன், இப்போ என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மந்த அடி கேட்குறாரு. சரி இந்த டீலிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயிற் காவலருமே இந்த வயதான மனிதரை உள்ளே அனுப்பி விட்டுறாரு. இப்போ இந்த வயதான மனிதர் உள்ளே போயிட்டு இந்த மீனை அந்த செல்வந்தர்கிட்ட காட்டுறாரு. அந்த செல்வந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
எப்படியோ ஒரு பெரிய குறையாக இருந்ததை இந்த மனிதர் நிவர்த்தி பண்ணிட்டாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த சமையல்காரரை கூப்பிட்டு, இந்தாங்க அந்த மீனை கொண்டு போயிட்டு அந்த சாப்பாடை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாரு. உடனே அந்த செல்வந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வயதான மனிதரை பார்த்து, ஐயா நீங்கள் என்னுடைய பெரிய குறையை வந்து நீங்கள் தீர்த்து வச்சுட்டீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது என்னவா வேணா இருக்கலாம், ஒரு பை நிறைய தங்க காசுகளாக இருக்கலாம், இல்லை பெரிய மூட்டை நிறைய நகைகளாக இருக்கலாம், வைரங்களாக இருக்கலாம், இல்லை வைடூரியங்களாக இருக்கலாம், என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த வயதான மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா எனக்கு இந்த பொருட்கள் மேலாம் ஆசை கிடையாது, அதற்கு பதிலாக எனக்கு 100 சவுக்கடிகள் கொடுங்க, அதுதான் எனக்கு பரிசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த செல்வந்தருக்கு பெரிய அதிர்ச்சி. என்னங்க ஐயா கேட்குறீங்க, எல்லாரும் நிறைய பணம் வேணும் காசு வேணும் தான் கேட்பாங்க, நீங்கள் சவுக்கடியை போய் கேட்குறீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் என்ன சொன்னாலுமே அந்த வயதான மனிதர் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, நீங்கள் கேட்டதே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட போய் சவுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. உடனே அந்த மனிதனுமே போய் சவுக்கு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து இந்த வயதான மனிதரை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாரு. அந்த சமயம் அந்த வயதான மனிதர் அந்த செல்வந்தர்கிட்ட, ஐயா நான் வரும்போது அந்த வாயிற்காவலர் என்னை உள்ளே அனுமதிக்கலை, உள்ளே அனுமதிக்கிறதுக்காக அவருக்கு நான் என்ன பரிசு வாங்கினாலுமே அதில் பாதியை கொடுக்குறதா ஒத்துக்கிட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு 100 சவுக்கடி கொடுக்குறீங்க, அதில் பாதி அதாவது 50 சவுக்கடிகளை தயவு செஞ்சு அந்த வாயிற்காவலருக்கு கொடுத்துருங்க, நான் கொடுத்த வாக்கை மீற விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கேட்டதுக்கப்புறமா தான் அந்த செல்வந்தருக்கு புரியுது இவர் எதனால இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த வாயிற்காவலரை வர சொல்கிறாரு. அந்த வாயிற்காவலருமே உள்ளே வந்து நிற்கிறாரு. உடனே இந்த செல்வந்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா அந்த வயதான மனிதர் என்ன பரிசு வாங்கினாலுமே அதை பாதியை உங்கள்கிட்ட கொடுக்குறதா சொல்லியிருந்தார், ஆனால் இப்போது அவருடைய முடிவை மாற்றிக்கிட்டாரு, அவர் வாங்குகிற எல்லா பரிசையுமே உங்கள்கிட்டே கொடுத்துட்றாரா, தயவு செஞ்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த வாயிற்காவலருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிங்களா ஐயா, தயவு செஞ்சு கொடுங்க நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்ச முகத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. சரிப்பா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுக்கு வச்சுருக்கிற மனிதர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் இந்த வாயிற்காவலரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர், ஐயா என்னாச்சு ஏன் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. உடனே அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த வயதான மனிதர் 100 சவுக்கடிகளை தான் பரிசாக கேட்டார், அதுதான் அந்த 100 சவுக்கடிகளுமே உனக்கே கொடுத்துட சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு மீதம் இருக்கிற சவுக்கடிகளுமே அவருக்கே கொடுக்க சொல்கிறாரு. இப்போ அந்த வயதான மனிதருக்கு அவர் கொண்டு வந்த பொருளுக்கான தகுந்த சன்மானத்தை கொடுத்து அவர் அனுப்பி விடுறாங்க. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் இந்த பேராசை கொண்டு எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அது நம்மளுக்கு ஒரு பெரிய நஷ்டமாக தான் முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுமே இந்த பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஒரு வீக்னஸாக இருக்குது. ரொம்ப சுலபமாக பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் எப்போதுமே நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக பணம் சம்பாதிக்கலாம், சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொன்னாருன்னா முதல் விஷயமாக அவரை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த உலகத்தில் எதுவுமே ஈஸி கிடையாது, எதுவுமே ஃப்ரீயாக நமக்கு கிடைக்காது. நாம் என்ன உழைக்கிறோமோ அதுக்கான ஊதியம் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க. யார் ஒருத்தர் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக பணம் கிடைச்சிரும், ரொம்ப சீக்கிரமாக பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காட்டுறாங்களோ அந்த சமயம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க, ரொம்ப யோசித்து செயல்படுங்க. அப்படி செயல்பட்டாவே நாம் இந்த ஸ்கேம்கள்லேருந்து ரொம்ப சுலபமாக தப்பிச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.